சஹாபாக்குடைய வரலாறு சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி எல்லா உள்ளத்தையும் பண்பாடு உள்ளவளமாக மாற்றணும். இந்த ஒரு மருந்து மட்டும் அதான் குரானுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், ஷிஃபாவு லிமா ஃபி சுதூர்ங்கிறான் திருமறை குர்ஆன். அது மனிதர்களுக்கு அருள் பாக்கியமாக இருப்பதோடு அகவியாதியை குணப்படுத்தக்கூடிய மருந்தாவிருங்கிறான். அப்ப உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மருந்து எதுங்கிறான், நோயை குணப்படுத்த எது அருமருந்து குர்ஆன் தான். அப்ப உள்ள நோய் தீர்ந்துடுச்சு, உள்ளத்தில் அமைதி ஏற்பட்டுட்டா அவன் எல்லாம் வேற எல்லா விஷயம் அமைதியாயிடும். அந்த உள்ளம் திருப்திப்படாம அந்த உள்ளத்துக்கு கொடுக்க வேண்டிய மருந்தாகிய திருமுறை குர்ஆன் கொடுக்காதனால தான் அங்க பல பிரச்சனையும் சிக்கல் ஏற்படுகிறது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களோ அல்ல மற்ற ஏனைய மனைவிமார்களோ பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா திரும்ப செய்ய மாட்டாங்க, அதுக்கு மேல பேசுறது இல்லை. உடனே சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் வேண்டுமா அல்ல துன்யா வேண்டுமா என்று கேட்டால் இதற்கு நான் ஆலோசனை செய்ய வேண்டுமா? அப்படி ஆலோசனை தேவையே இல்லை, எங்களுக்கு துன்யா ஒன்றும் முக்கிய பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. என்ன செய்யல, ஆலோசனை கேட்டல வரணும் இல்லை. ஆனால் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பெண்களில் நான் என் அனுபவத்தில் நடந்துச்சுலாம் ஏன் ஞாபகத்து பேசும்போதெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு கணம் சண்டை வந்துச்சு. அவர் என்ன சொன்னார், போய் பார்த்தா அந்த பெண் என்ன எல்லாத்தையும் கெட்டி மூட்டை பிடிச்சி வச்சுக்கிறான். எங்கே போகிறதுக்கு, ஊருக்கு போகிறதுக்கு. அவர் இருக்கிற ஊருக்கும் நம்ம அந்த ஊருக்கு இடையே கடந்து 100 கிலோமீட்டர் இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு அன்றைக்கு தான் முதல் முதல்ல இந்த விஷயத்தை போய் பேசுறதுக்கு போகிறேன் சொன்ன போது அது இன்னும் இன்னைக்கு இல்லைங்க, இவர் ரொம்ப நாளாக இப்படியே தேடி சண்டை ஓட்டியிருக்கிறாரு, அதனால நான் போக போகிறேன். பாருங்க பிள்ளைங்க எந்த பிடிக்கு வராங்க பாருங்க. அப்போ கணவர் கோபத்தில் உன் வீட்டுக்கு போண்டா அதுக்கு முந்தி டிக்கெட் தாங்க போகிறேன். சில பேர் அப்படி சில ஒரு டிக்கெட்டே கேட்குறது நான் போயிடறேன்னு புறப்பட்டு போயிடுறது. அப்போ போனால் என்ன அர்த்தம், டிக்கெட் காசு யார் கையில் இருக்குது, அவன் கையில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு எல்லாம் தயார் பண்ணி போகிறாங்க. அப்போ பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நான் வேண்டுமா அல்லாஹ் ரசூல் மருமை வேண்டுமா அல்ல இந்த உலகத்துடைய அலங்காரம் வேண்டுமா என்ற விஷயத்தை உடைய பெற்றோர்கிட்ட ஆலோசனை சொல்லு. அப்போ அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டால் நான் எப்பேற்பட்ட பெண்ணை தரப்புறம் தெரியுமா அல்லாஹ் சொல்கிறா பாருங்க. அப்போ அல்லாஹ் கொடுத்த மனை இந்த ரசூல்ஸில் கொடுத்த மனைவியான சாதாரணம் இல்லை, மிகப்பெரிய மார்க்க பெற்றுள்ளவங்க தான், சிந்தனை உள்ளவங்க தான் இருந்தால் எல்லாம் என்ன சொல்கிறான் நபி பார்த்து சொல்கிறான், நபி தலாக்கு சொல்லிவிட்டால் அசாரப்புங்கிறான். இந்த நபி தலாக் சொல்லிவிட்டால் உடைய ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்த ஐ இபுதிலும் அஸ்வாஜன் ஹைரம் மின்குன்னன், இந்த பெண்களை மின்குன்ன உங்களை விட மிக சிறந்த பெண்களை அல்லாஹ்வுக்கு மனைவியாக்கி கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு, அப்ப இவங்க கூட சிறந்தவங்க இருந்தாங்களா இருக்கிறாங்களா என்பதை சொல்றதுக்கு ஒரு அளவுகள் எல்லாம் சொல்றான். சிறந்தவங்களை எப்படி மூமினாத்தின் முஸ்லிமாத்தின் அவர்கள் முஸ்லிமாத் முஸ்லீம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள், மூமினாத்தின் அல்லாஹ் சொன்ன செய்திகளை முழுக்க நம்பி நடப்பார்கள், கானிதாத்தின் பணிவோடு நடந்து கொள்வார்கள், சாயிபாத்தின் தாயிபாத்தின் தவறுகளை உடன் திருந்திக் கொள்வார்கள். அப்ப உனக்கு தரப்புற மனைவி இருக்காங்களே தவறு செய்ய நியாயப்படுத்த மாட்டாங்க, அது தவறு திருந்திக் கொள்ளக்கூடிய பெண்கள் எல்லாம் பகரமாக கொடுப்பான், ஆபிதாத்தின் வணக்கம் உள்ள பெண்கள் எல்லாம் கொடுப்பான், சாயிஹாத்தின் நோன்பு இருக்கக்கூடிய பெண்களாக இருப்பார்கள், சைபாத்தின் வாபுக்காரா அவள் கன்னி பெண்களாக இருக்கலாம் கன்னி அழியாத பெண்களாக இருக்கு, இப்படிப்பட்ட பெண்கள் அல்ல அவனுக்கு தந்து விடுவான். அப்ப நல்ல பெண்ணுன்னு அல்ல யாரும் சொல்றான், இந்த பண்புகளை அல்ல நீங்க இவங்க விட மற்றவங்க சிறந்த முடிவு பண்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா விட சிறந்தவங்க இருந்தாங்க அந்த காலத்துல, அப்படி அர்த்தம் இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப உயர்ந்த ரசூலா ரசூலா வாயை சொல்லிட்டாங்க சிறந்தவர்கள். அப்ப இந்த ஆயத்தின் அல்ல என்ன உணர்த்துறான்னு சொன்னா, ஒரு சிறந்த மனைவி என்று சொல்லக்கூடியவள் அவள்கிட்ட இருக்க வேண்டிய பண்பு இதுதான், அல்லாஹ் சொல்லிட்டா கட்டுப்படணும், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் நம்ப வேண்டும், தவறு செய்த உணர்ந்து திருந்திக் கொள்ள வேண்டும், வணக்கம் செய்யக்கூடிய அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெண்ணாக நோன்பக்கூடிய பெண்ணாக இப்படிலாம் இருக்கிற பண்புக்குரிய பெண்களை தான் சிறந்தவர்கள் சொல்றான். அப்ப இதுபடி சிறப்பெல்லாம் இந்த மாதிரி அம்சங்கள்லாம் யார்கிட்ட இருந்துச்சு, அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்படி இருந்ததுனால தான் உடனே சொல்றாங்க, இதற்காக நாங்கள் எங்களுடைய தாய் தந்தை ஆலோசனை கேட்க வேண்டுமா, தேவையில்லை நீங்களே எங்களுக்கு போதும் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி வாழ்ந்திருக்காங்க. அதனால இந்த வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படக்கூடாது, ஏற்பட நினைக்கவே கூடாது, கண்டிப்பா ஏற்பட்டுத்தான் தீரும். அப்படி ஏற்படும் என்பதற்கான அடையாளம் தான் இது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு வாழ்க்கை. நிசால் அடுத்த ஒரு ஹதீஸ் சொல்வேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ரெண்டு குரூப் இருந்தாங்களாம், நம்ம நாட்டில் குரூப் இருக்கிற மாதிரி எங்கேயும் இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு வீட்டில் ரெண்டு குரூப் இருந்துச்சான், அது எதனால இருந்துச்சுங்கிற சம்பாதிச்சாலும் அடுத்த வாரம் சொல்கிற விஷயங்களை. அப்போ என்னென்ன பிரச்சனை ஏற்படும், அந்த பிரச்சனை ஏற்படும் போது ஆண்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னது, உபதேசம்,
பெண்கள் அந்த கோணலான எலும்புலேருந்து. இந்த இந்த செய்தி சொன்ன உடனே புதுக்கோட்டையில் பிள்ளை அந்த காலத்தில் நான் நினைச்சு பார்க்குறப்ப அந்த விஷயங்களை ஞாபகம் வருது எனக்கு. அதாவது நம்ம அந்த காலத்து கோலங்களுக்கு பெரிய மரியாதைக்கு தான் செய்துச்சு தெரிவிக்காமல் அவ்வளோ மரியாதை. இந்த அளவுக்குலாம் என்ன இந்த வீட்டில் நடக்கலாம் எனக்கு திரும்பி நினைக்கிறாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு நம்புகிறாங்க. இந்த பெண்களை பற்றி உதவி பேசுகிற பாருங்கள், மரண பயனுக்கு ஆள் பெண்களே இல்லை, சுத்தம் காலி. அதுக்கு பிறகு திரும்ப பெண்களுடைய சிறப்பை பற்றி பேசணும் தலைவர் நினைச்சு அறிவிக்க சொல்கிறாரு. பெண்களுடைய சிறப்பு பற்றி பேசுவதற்காக இருக்கிறார் சொல்லி அறிவிச்சு பண்ணி வராங்க. அப்போ என்னடா இதை தாங்கிக்கிற மனப்பான்மை இல்லை பாருங்கள். அப்போ எவ்வளோ பிரியம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெரியணும் ரசூலுல்லாஹ் தெரியும் தெரிந்தால் கூட அவர்கள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயத்தை யார் சொன்ன விஷயம் சொல்கிறோம்? அல்லாஹ் ரசூல். நம்மளா திட்டணும் அவங்க திட்ட மாதிரி காலம் கூட இருந்து கண்டு அவங்க சொன்ன சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூய் இப்படி சொன்னாங்க, அல்லாஹ் இப்படி சொன்னான் என்று சொன்ன உடனே அவனுடைய மனசில் வர வேண்டியது என்ன? இது நம்முடைய கணவர் வார்த்தை இல்லை, யார் வார்த்தை இது? அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூய் வார்த்தை. இந்த அளவிற்கு கணவனும் மாறணும். இப்போ நிறைய கணவர்கள் மாறாத காலம் என்ன, அவங்கள்ட்ட ஓட்டம் இருக்குது நிறைய. அதாவது அவங்களிடத்திலும் நம்ம கணவராக இருக்கக்கூடியவங்கள்ட்டையும் இந்த மார்க்கத்தை பற்று வரணும், குரான் அடிப்படை தெரியணும், அந்த பெண்கள்கிட்ட போதிக்கணும். இந்த ரெண்டு நிலையும் வீட்டில் இருந்துச்சு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அங்கு அந்த ஒழுக்கமும் அமைதியும் நிம்மதியும் ஏற்படும். இந்த வகையில் நம்ம பெண்களை பழக்கணும், பெண்களின் ஆளாகணும். ஆகிய சமுதாயத்தில் ஆண்கள் அனைவரும் இதுபோல் நல்ல உடலுக்கு வர வேண்டும் வேண்டிக் கொண்டு அதுவே நல்ல விஷயங்கள்ல இன்ஷால்லா அங்கங்க முடிஞ்ச பங்கு கொள்ளுங்க, வராசவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தாலா நாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலும் கட்டுப்பட்டு இந்த மார்க்கை தெரிந்து நடக்கக்கூடிய நல்ல உடலாக ஆக்கியவர்களாக. வாஹிர் தாமதி இல்லா ரபிலாரம் சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஸ்ஸலாமு.